நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அகிலத்தை வலம் வரக்கூடிய உலகம் 360 டிகிரியோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்றும் சர்வதேசத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். செய்தியினுடைய ஆய்விற்கு நாங்கள் செல்வதற்கு முதல் இன்று பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கக்கூடிய சில செய்திகள் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் இப்பொழுது முதலில் பார்த்துவிடலாம். உலகம் 360 டிகிரியில் பிரித்தானியாவில் வரும் வாரங்களில் நாடு முழுவதும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படலாம் என்று பிரதமர் போரிஸ் ஜான்சன் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஏனெனில் கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் பிரித்தானியாவும் ஒன்றாக காணப்படுகிறது. அங்கே தற்போது அதிக வீரியம் மிக்க இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் மிகவும் துரிதமாக பரவி வரக்கூடிய நிலையில் கொரோனா பாதிப்புகளும் அதே சமயம் உயிரிழப்புகளும் அதிகரித்து கொண்டே போகிறது. ஆகவே கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகமுள்ள பகுதிகளில் கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் மட்டும் பாடசாலைகள் மூடப்பட்டிருப்பதாகவும் அவர் தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து நாடு முழுவதும் சில வாரங்களுக்கு பாடசாலைகளை மூட வேண்டும் என்று ஆசிரியர் சங்கங்கள் அரசுக்கு கோரிக்கையினை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பத்திரிகையாளர்களிடம் தன்னுடைய கருத்தினை பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்திருந்தார். அப்பொழுது வைரஸ் பாதிப்பு மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாடசாலைகள் பாதுகாப்பானவை, அதை வலியுறுத்துவது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் எதிர்வரக்கூடிய வாரங்களில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு கட்டுப்பாடுகள் மிகவும் கடுமையாக்கப்படலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பலவிதமான கடுமையான நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டிய மிகவும் ஒரு சூழ்நிலைக்கு, இக்கட்டான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த செய்திகள் இன்றைய நாளிடுகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் மற்றொரு செய்தியாக காண்கிறோம். அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதி சபையின் சபாநாயகருக்கான வாக்கெடுப்பின் போது ஜனநாயக கட்சியை சேர்ந்த நான்சி பிலோசி மீண்டும் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இந்த வாக்கெடுப்பில் பிலோசிக்கு 216 உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று அவையினுடைய சிறுபான்மை தலைவர் கெவின் மெகார்த்தி 209 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். இதில் நாங்கள் குறிப்பாக கூற வேண்டுமாக இருந்தால் செனட் உறுப்பினர் டெமி டாக்வித் ஒரு வாக்கும், அதே சமயம் பிரதிநிதி சபையினுடைய ஹகிம் ஜெப்ரீஸ் ஒரு வாக்கினையும் பெற்றிருந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். தொடர்ந்து பெலோசிக்கு எதிராக ஜனநாயக கட்சியினுடைய 5 உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த 2006 முதல் 2011 வரை சபாநாயகராக பதவி வகித்த அனுபவம் பெற்றவர் பெலோசி என்று அமெரிக்காவினுடைய நாளேடுகள் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த 2019 அவையினுடைய சபாநாயகராக இவர் இருந்து வரக்கூடிய ஒரு தருணத்தில் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களில் சிலர் 2 முறைக்கு மேல் சபாநாயகராக பதவி வகிக்க கூடாது என்று பெலோசிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பெலோசி இந்த பதவியை வகிப்பது இதுவே கடைசியாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கக்கூடிய விடயத்தை நாளேடுகள் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இப்படி பல வாரான செய்திகளை நாங்கள் ஒவ்வொரு நாளேடுகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பொழுது இன்று உலகம் 360 டிகிரியினுடைய பார்வை விழுகிறது சீனாவில். அப்படி என்ன சீனாவில் இடம்பெற்றிருக்கிறது என்று நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி கணைகள் தெரிகிறது, விளங்குகிறது. சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையிலான சீன இராணுவத்துக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கக்கூடிய வகையில் சீனாவினுடைய இராணுவ சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டு அமலுக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிறது. இந்த செய்தி குறித்த ஆய்வினை உங்களுக்கு தருகிறது உலகம் 360 டிகிரி. சீனாவில் அதிபர் ஜி ஜின்பிங் அதிகாரம், அவருடைய அதிகார கொடி தான் அங்கே கொடிகட்டி பறக்கிறது என்று நாங்கள் கூறலாம். சீன நாட்டினுடைய அதிபர் என்பதோடு மா சேவிங்கிற்கு பிறகு சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலிமை மிகுந்த சக்தி வாய்ந்த தலைவராக ஜி ஜின்பிங் திகழ்கிறார்.
கட்சியினுடைய பொது செயலாளர் பதவியையும் அவர் வகிக்கிறார். இராணுவத்திற்கும் அவர்தான் தலைவர். இவை அனைத்தும் அவர் வாழ்நாள் முழுவதும் பதவி வகிக்க துணை நிற்கக்கூடிய விடயமாகவே அங்கே சொல்லப்படுகிறது. இவ்வாறான நிலையில் ஜின்பிங் தலைமையில் இயங்கக்கூடிய சீன இராணுவத்தினுடைய அதிகாரத்தை தள்ளப்படுத்தும் வகையில் அங்கு இராணுவ சட்டத்தில் புதிய திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட திருத்தங்கள் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது என்று ஹொங்கொங்கில் இருந்து வெளிவரக்கூடிய சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் நாளிதழ் தன்னுடைய செய்தி குறிப்பில் குறிப்பாக சுட்டியிருக்கிறது. இந்த புதிய சட்ட திருத்தங்களுக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு கடந்த 26ஆம் திகதி ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய விடயத்தையும் நாங்கள் இங்கே குறிப்பாக குறிப்பிடலாம். அமெரிக்க இராணுவத்துக்கு சமமாக சீன இராணுவத்தை 2027ஆம் ஆண்டுக்குள் அதிநவீனமாக கட்டமைக்க வேண்டும் என்று கடந்த நவம்பர் மாதம் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் முடிவு எடுக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில் இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சட்ட திருத்தங்கள் இராணுவ கொள்கையை வகுப்பதில் முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தில் பிரதமர் லீ கெஹியாங் தலைமையிலான நாட்டினுடைய அமைச்சரவையின் பங்களிப்பை பலவீனப்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக பலவீனப்படுத்துகிறது என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் மத்திய இராணுவ ஆணையகத்திற்கு செல்கிறது. இந்த ஆணையம்தான் ஜின்பிங் தலைமையிலான 20 லட்சம் படை வீரர்களை கொண்டு சீன இராணுவத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டளை மையம் என்பதும் இதன் ஒரே சிவில் தலைவர் ஜின்பிங் மட்டும்தான் என்ற விடயமும் இங்கே ஆழமாக சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக அமைகிறது. இந்த புதிய சட்ட திருத்தங்கள் ஜின்பிங் தலைமையில் நாட்டினுடைய இராணுவ தலைமையை வலுப்படுத்துவதை பிரதான நோக்கமாக கொண்டவை என்று இராணுவ மற்றும் அரசியல் ஆய்வாளர்களுடைய ஆழப்பெரிய ஒரு கருத்து. தொடர்ந்தும் புதிய இராணுவ தொழில்நுட்பங்கள், இணைய பாதுகாப்பு, விண்வெளி, மின்காந்தவியல் ஆகியவற்றினுடைய ஆராய்ச்சியில் பங்கேற்பதற்கு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களையும் தனியார் நிறுவனங்களையும் அணி திரட்டுவதற்கான நாடு தழுவிய ஒருங்கிணைப்பு முறையை உருவாக்குவதன் அவசியத்தை இந்த புதிய சட்ட திருத்தங்கள் வலியுறுத்துகின்றன என்று கூறப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் தன்னுடைய பங்கிற்கு இராணுவத்தினருக்கு அதிக பலமான கூடுதல் அதிகாரங்களை வழங்கி புதிய சட்டங்களை அமல்படுத்தி தன்னை மிகவும் வலுவுள்ள ஒரு நாடாக மாற்றக்கூடிய மிக தீவிரமான முயற்சியில் சீனா களமிறங்கி இருக்கக்கூடிய நிலையில் சீன இராணுவத்துடன் தொடர்பு இருப்பதாக கூறி 3 சீன தொலைத்தொடர்பு நிறுவனங்களையும் வெளியேற்றியிருக்கிறது நியூயார்க் பங்கு சந்தை. சீனாவினுடைய அதிரடி முடிவு ஒரு புறம் இருக்க, சீனாவுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இவ்வாறான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரக்கூடிய வாரம் இந்த நிறுவனங்கள் நியூயார்க் பங்கு சந்தையிலிருந்து வெளியேற்றப்படும் என்று அடுத்த தகவல்கள் வெளியாகி மிகவும் பரபரப்பாகவும் அதே சமயம் பேசு பொருளாகவும் அங்கே மாறியிருக்கிறது, தோற்றம் பெற்றிருக்கிறது. 3 சீன நிறுவனங்களினுடைய அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையிலிருந்து வெளியேற்றப்படுவது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில் அதிகரித்து வரக்கூடிய இந்த சர்வதேச அரசியல் பிரச்சினையில் ஒரு பாரதூரமான முக்கிய நிகழ்வாக இந்த நிகழ்வுகள் பார்க்கப்படுகிறது. இந்த விடயங்கள் பேசக்கூடிய விடயமாக பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அமெரிக்க பங்கு சந்தைகளில் இந்த 3 நிறுவனங்களுடைய பரிவர்த்தனை மிக மிக குறைவு என்றே கூறப்படுகிறது. ஆகவே இவை முதன்மையாக ஹாங்காங் பங்கு சந்தையில் தான் வர்த்தகம் செய்யப்படுகின்றன என்றும் கூறப்படுகிறது. சீன அரசுக்கு சொந்தமான இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தான் சீனாவினுடைய தொலைத்தொடர்பு துறையில் ஒட்டுமொத்த ஆதிக்கத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறது.
சீன இராணுவத்திற்கு சொந்தமான அல்லது சீன இராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய சீன நிறுவனங்களில் அமெரிக்கா முதலீடு செய்யக்கூடாது என்று கடந்த நவம்பர் 2020 உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவினுடைய தேச பாதுகாப்பை அங்கே பிரதானமாக காரணம் காட்டி முன்னிறுத்தி டிக்டாக், ஹுவாவே, டென்சென்ட் சொல்லக்கூடிய பல நிறுவனங்களை ட்ரம்ப் இலக்கு வைத்திருந்தார். அவருடைய இலக்கு இந்த நிறுவனங்களின் மீது விழுந்திருந்தது. இரு பொருளாதாரங்களுக்கு இடையிலான பிரச்சனை அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் சில அமெரிக்க நிறுவனங்களுக்கு தடை விதித்தது தன்னுடைய பதிலடியையும் சீனா கொடுத்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் ஜனவரி 7 மற்றும் 11 தேதிக்குள் சீனாவினுடைய சீனா மொபைல், சீனா டெலிகாம், சீனா யூனிகாம் ஹாங்காங் ஆகிய நிறுவனங்களுடைய பங்குகள் நியூயார்க் பங்குச்சந்தையிலிருந்து வெளியேற்றப்படும் என்று நியூயார்க் பங்குச்சந்தை உறுதி செய்திருக்கிறது. இந்த தருணத்தில் சீன இராணுவத்துடன் தொடர்பு இருப்பதாக கூறி ஆகவே இதுதான் இங்கே பிரதான காரணமாக முன்வைத்தும் இந்த மூன்று சீன தொலைத்தொடர்பு நிறுவனங்களையும் நியூயார்க் பங்குச்சந்தை வெளியேற்ற இருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் உலகம் 360 டிகிரியில் குறிப்பாக சுட்டிவிடலாம். இவ்வாறான பரபரப்பான ஒரு நிலையில் சீன அதிபர் தலைமையிலான சீன இராணுவத்திற்கு கூடுதல் அதிகாரம் வழங்கக்கூடிய வகையில் சீனாவினுடைய இராணுவ சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டு அமலுக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் பரவலாக உலா வருகிறது. பரபரப்பாகவே அமெரிக்க இராணுவத்திற்கு சமமாக சீன இராணுவத்தை 2027 அதிநவீனமாக கட்டமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விடயமானது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே ஆழமாக குறிப்பிடலாம். சீனா எடுக்கக்கூடிய அடுத்தடுத்து அதிரடையான முடிவுகள் சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு பாதகமாகவும் அமைகிறது என்ற விடயத்தை அரசியல் நிபுணர்கள் தங்களுடைய கருத்தாகவும் வெளியிட்டு வருகிறார்கள் என்ற விடயத்தை இங்கே பகிர்ந்து கொண்டு நிறைவுக்கு வருகிறது உலகம் 360 டிகிரி. மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு உலகம் 360 டிகிரியின் மூலமாக. அதுவரை உங்களிடமிருந்து இனிதே விடைபெற்று செல்லும் நான் பிரியமணன் பாரதி. வணக்கம்.